இந்த தலைவர் சார்பட்டா தான் டா ஜெயிக்கும் இல்லடா இடைப்பு நாயக்கர் விட மாட்டாங்கடா அந்த மாதிரி பேச்சு நடக்கும் அங்க நாங்க இருந்ததுனால எங்களுக்கு அது பழக்கம் சண்டை மேல நடந்துகிட்டு இருக்கோம் என்னடா சார்பட்டா பெருசா இப்போ கிடிச்சு இவனுக்கு இவனுங்க அடிச்சுக்கோடுங்க கீழே ஆடிட்டோரியத்துல அது ஒரு பக்கம் சண்டை நடந்துகிட்டு இருக்கும் ரங்கன்னு ஒரு கேரக்டர் வடிவேல் நாயக்கர்னு ஒருத்தர் அவர்தான் தான் சொல்லிக் கொடுப்பாரு அந்த கேரக்டர் தான் பசுபதி பண்ணியிருக்கிற மாதிரி எனக்கு ஞாபகம் கார்பரேஷனை வந்து திமுக கைப்பற்றிடுச்சு திமுக மேயர் அரசு வந்துட்டாங்க அப்பதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த சார்பட்டா இந்த குத்துச்சண்டை வீரர்கள் மத்தியில அரசியல் வர்றதுக்கான இது வரச்சு அது வரைக்கும் வெறும் விளையாட்டா தான் இருந்தது அந்த சார்பட்டா குரூப்பை சேர்ந்தவர்களாது ஆனா அவர் ஒரு தாதாவா இருந்தார் அவசர நிலையில் எம்ஜிஆர் ஆதரிக்கிறேன்னு டிக்ளேர் பண்ணிட்டு ஆதரிக்கலன்னு சொன்னால் உள்ள போயிடுவோம் அதுதான் நிலமை அப்பவும் அந்த அம்மா விடல அண்ணா திமுகன்னு வச்சிருக்கிற இது பிரிவினை கேட்குற கட்சி மாதிரி இருக்குதுன்ற ஒரு சமிக்கி ஒன்று அனுப்பிச்சாங்க உடனே என்ன பண்ணார் கட்சி மாதிரி கூடாதுங்கிறதுக்கு எல்லாத்தையும் அதிமுக கூடிய பச்சை குத்த சொன்னார் அந்த பச்சை குத்தனை எதனால அவன் வாழ்நாள் புற அதிமுகவா இருக்கணும் இந்திரா காங்கிரஸ் அவர் வந்து தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தார் மொராட்சி வர சொன்னார் டெல்லிக்கு பண்டுட்டி ராமச்சந்திரனோட போனார் டெல்லியில் போனோன்னு அவர் கேட்டார் யூ சூஸ் பெட்வின் இந்திரா அண்ட் மீ அப்படின்னாரு குத்துச்சண்டை போட்டியை மையமா வச்சுதான் சமீபத்தில் சார்பட்டா திரைப்படம் வெளியாகி பலத்த வரவேற்பு பெற்றிருக்கு எழுபதுகளில் கண்ணப்பர் திடல் நேரு ஸ்டேடியம் போன்ற இடங்களில் தான் குத்துச்சண்டை போட்டிகள் நடந்திருக்குது அதை நீங்கள் நேரில் பார்த்துருக்கிறீங்களா அந்த அனுபவம் குறித்து கொஞ்சம் சொல்ல முடியுமா எனக்கு அந்த படத்தை பார்க்கும்போது என்னுடைய பழைய நினைவுகள் தான் வந்தது ஏன்னா அந்த கிருஷ்ணா டாக்கீஸையும் அந்த மணிகுண்டையும் அப்படியே அதில் செட்டிங் போட்டிருந்தாங்க எங்கள் ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் தான் நான் படித்தேன் அங்கே தான் மின்ட்டு பஸ் ஸ்டாண்டு மண்ட் மின்ட்டு பஸ் ஸ்டாண்டு ஆப்போசிட் கிருஷ்ணா டாக்கீஸ் அந்த மணிக்கூண்டு க ஹாஸ்டல்லேருந்து கிளம்பி ராத்திரியில் வந்து டீ குடிக்கணுன்னாக்கா கிருஷ்ணா டாக்கீஸுக்கிட்டு அந்த டீ கடையெல்லாம் எல்லாரும் இருக்கும் படிக்கிறதுக்காக படிக்கிறோன்னு சொல்லிவிட்டு அங்கே போவோம் அங்கே போய் டீயை குடிச்சு விட்டு சிகிரேட்டை குடிச்சு விட்டு திரும்பி வந்தோடனே நிம்மதியாக தூக்கிட விட்டு அவ்வளோதான் படிக்கிறதுக்காக போய்ட்டு இது அந்த கிருஷ்ணா டாகிஸ் இந்த பக்கம் இந்த பக்கம் க்ரௌன் டாகிஸ் ரெண்டுக்கு மத்தியில் அப்புறம் வந்து நாங்கள் ப படிச்சிக்கிட்டு இருந்த காலத்தில் அந்த பிரிட்ஜு வந்துடுச்சு பிரிட்ஜு வந்து பிரிட்ஜே இறங்குனாக்கா அந்த பக்கம் பாரதி டாகிஸ் இது இருக்கும் அந்த படத்தை பார்க்கும்போது என்னென்னா எங்களுக்கு அந்த சார்பட்டா பரம்பரை இடியப்ப நாயக்கர் பரம்பரை அது வந்து என்னன்னாக்கா ஒரு போட்டி போடுறதுக்காக ஒரு போட்டியில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கணுங்கிறதுக்காக ரெண்டாக பிரிஞ்சிருந்தாங்க சார்பட்டாங்கிறது யாருன்னு யாருக்குமே தெரியாது ஒருத்தர் பேர் வச்சுக்கிட்டாங்கள ஒழிய இடியப்ப நாயகர்னு ஒருத்தர் இருந்தார் அது தெரியும் அவரும் யாருன்னு தெரியாது அவர்களுடைய வம்சங்கள்லாம் இருக்கா இல்லையா அந்த சார்பட்டாங்கிற பேர் எப்படி வந்தது எதுவுமே தெரியாது ரெண்டு குரூப்பாக இருந்தாங்க எப்படி கல்கட்டாவில் வந்து மோகன் பாகன் மோமண்டன் ஸ்போர்ட்ஸுன்னு ரெண்டு கிளப் இருக்கும் ரெண்டும் ஃபுட்பால் ஆடும் மோமண்டன் ஸ்போர்ட்ஸ் தான் ஜெயிக்கும்பாங்க மோகன் பாகன் தான் ஜெயிக்கணுவாங்க அதனால் ஃபுட்பால் வந்து கல்கட்டாவில் வந்து ரொம்ப பாப்புலர் ஸ்போர்ட் அதே மாதிரி சென்னையில் வந்து பாக்ஸிங் வந்து இந்த ரெண்டு பேத்துக்கு மத்தியில் நடக்கும் அப்போ வந்து சொன்ன சார் இந்த தடவை சார்பட்ட தான்டா ஜெயிக்கும்பாங்க இல்லைடா இந்த தடவை ஜ இடிப்பு விட மாட்டாங்கடா அந்த மாதிரி பேச்சு நடக்கும் அங்கே நாங்கள் இருந்ததுனால எங்களுக்கு அது பழக்கம் எ எதனால் என்னாக்கா ஸ்டான்லிக்கும் அதுக்கு என்ன தொடர்புனாக்கா அப்போ வந்து சென்னையில் வந்து ஜிம்னாஸ்டியம் ஜிம்ஸு ஜிம்மு எல்லாம் வந்து கிடையவே கிடையாது ஒரு ரெண்டே ஜிம்மு தான் இருந்தது சொல்லி சொல்லி கொள் அளவில் ஒன்று வந்து பிராட்வேவில் இருக்கிற டான் பாஸ்கோ ஆர்ட்ரி ஸ்கூல்னு ஒன்று இருக்குது அந்த ஸ்கூலில் வந்து ஒரு ஜிம் பெரிய ஜிம் வெல் எக்யூப்ட் ஜிம்மு அதுக்கு அடுத்தது வந்து எங்கள் ஸ்டாண்டிங் ஹாஸ்டலில் இருக்கிற ஜிம்மு அதனால் என்ன ஆகுன்னா இந்த ஜிம்முக்கு போகணுங்கிறவங்க எல்லாருமே எங்ககிட்ட வந்தாகணும் எங்கள் காலேஜுக்கு வருவாங்க பணம் கொடுத்துட்டு இது பண்ணாங்க அந்த அந்த ஹாஸ்டலில் வந்து ட்ரைனிங் எடுப்பாங்க அதில் தான் இந்த சார்பண்டா பரம்பரை இடியநாயகர் பரம்பரை அந்த குத்து சண்டைக்காரர்கள் எல்லாம் எங்கள் ஜிம்மை யூஸ் பண்ணுவாங்க அதில் எங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் பழக்கம் வந்தது இப்போ நான்லாம் வந்து பொழுதுபோகாமல் எல்லா கூத்தியும் அடிச்சு படிக்கிறத தவிர மிச்சம் எல்லா கூத்தையும் அங்கே பண்ணிக்கிட்டு இருந்தேன் நான் அந்த ஜிம்மில் போய் நின்றுக்கிட்டு அது கண்ணாடியெல்லாம் வச்சுருப்பாங்க கண்ணாடியெல்லாம் வச்சுருந்து அது முன்னாடி போய் நின்றுட்டு தூக்கி இது பண்ணுறது எல்லாம் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறது அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சில பேர் எங்கள் சின்ன பசங்க காலேஜில் படிக்கிற பசங்கள் நீங்கள்லாம் ஏண்டா பாக்ஸிங் கற்றுக்கூடாதும்பாங்க அந்த இன்ட்ரெஸ்ட்டில் தெரியாதனமாக ஒரு சீனியர்ஸ் ரெண்டு மூணு பேர்த்தோட சேர்ந்துக்கிட்டு நானும் போயிட்டேன் பாக்ஸிங் கற்றுக்கிறதுக்கு போய் அந்த இதில் தான் டான் பாஸ்கோ ஆராய்ச்சியில் தான் ட்ரைனிங் போய் நின்ன உடனே எல்லாம் இந்த க்ளவுஸ் எல்லாம் போட்டு இதெல்லாம் போட்டோன்னு ரொம்ப குஷியாக இருந்தது அந்த க்ளவுஸு இந்த பக்கம் பெருசாக இருக்கும் இந்த உள் பக்கம் ஒன்றுமே இருக்காது அப்படி அப்படி லேஸாக தட்டினாவே ஒரு மாதிரி கிருங்கும் அந்த மாதிரி இருக்கும் அந்த க்ளவுஸு அதெல்லாம் கூட ஒரு மாதிரி படுகுஷியாக எல்லாம் போட்டுக்கிட்டு அதெல்லாம் ஏன்னா அந்த இங்கிலீஷ் படம் பார்த்த குஷி அப்போ அந்த ரொம்ப ஃபேமஸ் மூவிஸ் எல்லாம் வந்தது சம்படி அப்தேர் மீ அப்படிங்கிற ஒரு படம் அது பால் நியூமன் ஒரு ஃபேமஸ் ஆக்டர் நடித்த படம் அதை பார்த்துட்டு எனக்கு அந்த பாக்ஸிங் மேலே ஒரு பெரிய கிட் இருந்தது ஏன்னா அது என்ன யாரை பற்றிய கதை என்ன ராக்கி மார்ஜியானோங்கிற ஒரு பாக்ஸருடைய கதை அந்த ராக்கி மார்ஜியானோ தான் வெள்ளக்காரனாக இருந்து கடைசியாக ஹெவி வெயிட் சாம்பியனானவன் தான் அதுக்கப்புறம் ஃப்ளைட் பாட்டிஸை பாட்டர்ஸுன்னு சொல்லி சானி லிஸ்டன் அப்படின்னு சொல்லி ஒரு கருப்பர்களாக வந்துவிட்டாங்க அதுக்கப்புறம் வேர்ல்டு ஹெவி வெயிட் சாம்பியன்ஷிப்பை வெள்ளக்காரன் ஜெயிக்கவே இல்லை கருப்பர்கள் தான் ஜெயித்தாங்க அது அந்த அதனால் அவனை வந்து குளோரிஃபை பண்ணி அந்த படத்தை எடுத்தாங்க அந்த சார்பட்டா படத்தில் வந்து பல காட்சிகள் அதில் இருந்து இருந்தது அந்த மூஞ்சில் வீங்கி போகிறது அந்த மனைவி வந்து இது பண்ணுறது அதெல்லாம் அதில் இருந்து அந்த காட்சிகள் தான் இருந்தது பார்த்து இருக்கட்டும் அதனால் இந்த சார்பட்ட அந்த ட்ரைனிங் கொடுக்கும்போது என்னுடைய சீனியர் தான் வடிச்சிட்டு உள்ளே இறங்கினார் ஃபஸ்ட்டு அந்த இது இதெல்லாம் அந்த மூமெண்ட்டு எல்லாம் கொடுக்கறது எல்லாம் பண்ணிட்டு அந்த பஞ்சு ஆரம்பிக்கிறாங்க பஞ்ச ஆரம்பிக்கும்போது அவர் சொல்லி கொடுக்குறார் இந்த இப்படி நான் கொண்டு வருவேன் நீ மூஞ்சை இப்படி தீர்ப்பைக்கணும் அது பாக்ஸிங்கில் குத்துறதை விட நீங்கள் தப்பிக்கிறது தான் மெயினாக பார்க்கணும் விசுன்னு இப்படி அடிக்கும்போது நீங்கள் தலையை குனியணும் அதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க அதை வந்து அவர் என் சீனியர் போய் நின்றுவர் இப்போ இந்த பஞ்ச் இப்படி நான் நேராக கொண்டு வருவேன் நீங்கள் கே இப்படி திரும்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டார் இவர் எல்லாம் கேட்டுட்டு அவர் இப்படி கொண்டு வருவோம் அப்படியே நின்னார் ஒரே நாக்கு ஆடு கேட்க உடுத்துட்டார் தலையை திருப்பா விட்டாரு கடை உழுதுட்டார் ரத்தம் கொட்டுது சத்தமெல்லாம் எந்திரிச்சு நான் ஆசலுக்கு வந்துட்டேன் இங்கே இருந்தால் ரத்த கலவையாகிடும் நம்ம மூஞ்சு மகரம் எல்லாம் போய்டுன்னு அன்னையோட பாக்ஸிங் ஆசையை விட்டாச்சு அப்போ வந்து அந்த கிருஷ்ணச்சேரின்றவர் தான் எனக்கு ரொம்ப க்ளோஸாக இப்போ அந்த ட்ரைனிங் கொடுக்குறவர் அவர் சொன்னார் சரி கொஞ்சம் வந்து அப்பப்போ வந்து வேடிக்கையாக மாதிரி பார்த்துக்கிட்டு போகணும் எங்கள் செட்டே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அந்த பாக்ஸிங் வந்து க தான் நடக்கும் இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷனாக இருக்குது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் நேரு ஸ்டேடியம் இருக்குது அந்த இடத்துல தான் அந்த இந்த குத்து சண்டைக்குன்னு அது இருந்தது ஆனால் நாங்கள் அங்கே போய் அந்த குத்து சண்டை நடக்கிற அன்னைக்கெல்லாம் நாங்கள் இந்த சில கொஞ்சம் டிக்கெட்டு விற்பாங்க அந்த டிக்கெட் விற்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்புறம் அந்த கொண்டு போய் உட்கார வைக்கிறதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவோம் கூட்டம் மாறாமல் வரும் அந்த அடிதடி இப்போ அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு அந்த பழைய சீன்ஸ் எல்லாம் ஞாபகம் வருது அவள் சண்டை மேலே நடந்துக்கிட்டு இருக்கோம் என்னடா சார்பட்டை பெருசாக கிடைச்சுப்பிட்டே யாரா இவனுங்க அடிச்சுக்கோனுங்க கீழே ஆடிட்டோரியத்தில் அது ஒரு பக்கம் சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும் இவ்வளோ இவ்வளோ பயங்கரமாக இருக்கும் ரொம்ப எல்லாம் பாதுகாப்பெல்லாம் போடுவாங்க ரொம்ப விறுவிறுப்பாக நடக்கும் அது பந்தயம் ஆசல் நாங்கள் எங்கள் பசங்களும் நாங்களாம் பந்தயம் கட்டுவோம் இந்த தடவை சார்பட்ட தான் அடிக்கும் அப்படி மாடுங்க கிடையாதுரா இடியப்ப நாயகருக்கு தொடங்கூட இந்த மாதிரி எங்களுக்குள்ளார பந்தயம் இந்த பந்தயமெல்லாம் நடக்கும் அவ்வளோ விறுவிறுப்பு நார்த்து மெட்ராஸில் பாக்ஸிங் கேரம் போர்டு ஃபுட்பால் இதுதான் தான் கேம் அங்கே அப்புறம் வந்து அந்த சிலம் ஆடுறது சடுகுடு ஆடுறது இதெல்லாம் அங்கே கேம்ஸு அந்த கிரிக்கெட்டெல்லாம் அங்கே கிரிக்கெட்ன்னு சொன்னாவே அதே எங்கள் ஸ்டாண்டில்லாம் கிரிக்கெட்னா அதை விட அந்த மூணு கொச்சி வச்சுக்கிட்டு இது பண்ணுவாங்களா அதா அப்படிமா அவ்வளோதான் எங்கள் நாலேஜ் கிரிக்கெட்டை பற்றி அதெல்லாம் இந்த இந்த பக்கம் சவுத் மெட்ராஸ் அந்த பிராமின்ஸ் கேம் அது கிரிக்கெட்டு எங்களுக்கு அதை பற்றி ஐடியாவே இல்லை நீங்கள் யாரோட ஆதரவாளர் சார்பட்டா டீமோட ஆதரவாளரா அல்லது இடியாப்ப நாயக்கர் பரமருடைய ஆதரவாளராக என்னை கூட்டிகிட்டு போனது கிறிஸ்டியன் எல்லாமே வந்து சார்பட்டா சர்பேட்டா இல்லாது சார்பட்டா இடியப்ப நாயக்கர் குரூப் எங்கள் கிட்டே அதிகமாக பழகலை நான் பழகலை என்ன என்னுடைய இதில் வந்து என்னுடைய இன்வால்மெண்ட் வந்து புறாமல் சார்பட்டாவில் தான் இருந்தது அப்போ தான் நான் உங்கள் கிட்டே கிடந்த இடியப்ப நாயக்கர் யார் யாருன்னு கிடக்கும்போது யாருக்கும் தெரியாது நாங்கள் சார்பட்டா யாருனா யாருக்கும் தெரியாது தான் இருந்தது அப்போ வந்து இண்டஸ்ட்ரீஸே கிடையாதுங்க சென்னையில் வந்து இண்டஸ்ட்ரீஸே கிடையாது நார்த் மெட்ராஸில் இருந்த பெரிய இண்டஸ்ட்ரி ரெண்டே ரெண்டு தான் ஒன்று வந்து மெட்டல் பாக்ஸு இன்னொன்று வந்து விம்கோ மேட்ச் ஃபேக்ட்ரி அந்த ரெண்டே இண்டஸ்ட்ரி தான் இருந்தது மற்றபடி மீன் பிடிக்கிறது தான் மெயின் தொழில் உட்டா ஹார்பர் ஹார்பரில் வந்து கங்காணிகளை வச்சுக்கிட்டு எல்லாமே ஹார்பர் ஒர்க்கர் தான் அது அந்த படத்தில் அப்படி தான் காட்டியிருக்காங்க கம்ப்ளீட்டாக ஏழுமலைன்னு ஒரு பெரிய திமுக தலைவர் இருந்தார் ஹார்பரே அவர் கையில் தான் இருந்தது ஒரு நாள் பட்டப்பகலில் வெட்டி கொலை பண்ணி தூக்கி போட்டு போயிட்டாங்க அது மாதிரி தான் அங்கே நடந்துகிட்டு இருந்தது இயற்கை சாவுங்கிறதே இல்லாத அளவுக்கு அங்கே பயங்கரமாக இருந்துகிட்டு இருந்தது அதெல்லாம் அந்த படத்தில் ஓரளவு காட்டியிருக்காங்க சார்பட்டா பரம்பரை கூட நீங்கள் நெருங்கி பழகி இருக்கிறீங்க சார்பட்டா பரம்பரையில் இருக்கிறவங்கள இந்த படத்தில் சரியா காட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா அந்த ரங்கன்னு போட்டு ஒரு கேரக்டர் எனக்கு ரங்கன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வடிவேல் நாயக்கர்னு ஒருத்தர் வருவார் அவர் தான் சொல்லிக் கொடுப்பாரு அந்த கேரக்டர் தான் பசுபதி பண்ணியிருக்கிற மாதிரி எனக்கு ஞாபகம் அதே மாதிரி தான் மீனவர் இருக்க இதில் இருந்து ஒருத்தர் வந்து சொல்லி அந்த மாதிரி ஒரு காலம் அது அவர் தான் அந்த ராகப்பாங்கிற பேரில் இருந்தவர் ஆங்கிலோ இண்டியன்ஸ் நேராக இருந்தாங்க அதையும் இந்த கதையில் கொண்டு காட்டியிருக்கேன் காட்டுறாங்க ராயபுரம் வந்து எப்படி புறசோக்கத்தில் வந்து ஆங்கிலோ இண்டியன்ஸ் வந்து ரிச் ஆங்கிலோ இந்தியன்ஸ் வந்து புறசாக்கத்தில் இருந்தாங்க இந்த மீடியில் மிடில் கிளாஸ் ஆங்கிலோ இந்தியன்ஸ் வந்து ராயபுரத்தில் இருந்தாங்க ஒர்க்கர்ஸ் இவங்கெல்லாம் ராயபுரம் தான் எங்கள் ஸ்டான்லி பக்கத்தில் ஒரு குவார்ட்டர்ஸ் இருக்கும் ரயில்வே குவார்ட்டர்ஸு அந்த ரயில்வே குவார்ட்டர்ஸ் பூராமே ஆங்கிலோ தான் முழுக்க முழுக்க ஆங்கிலோ தான் அந்த மாதிரி இருந்தது இப்போ இன்றைக்கி அவங்களாம் எங்கே போனாங்கன்னு தெரியல இந்த படத்தில் சார்பட்டா பரம்பரை திமுக ஆதரவாளர்களாக இருப்பது போல காட்டியிருக்கிறாங்க இடியாப்ப நாயக்கர் பரம்பரையை காங்கிரஸ் ஆதரவாளர்களாக காட்டியிருக்கிறாங்க பாக்ஸிங்கில் அரசியல் இப்படி உள்ளே வந்துச்சு அந்த டைமில் வந்து நாங்கள் படிச்சுக்கிட்டு இருந்த காலத்தில் வந்து திமுக அப்போ தான் வளர்ந்துக்கிட்டு வருது பெரிய பரபரப்பை உண்டாக்காத அளவுக்கு காங்கிரஸுக்கு வந்து ரொம்ப அதிகாரத்தில் பெருசாக இருக்காங்க திமுக வரும்னு யாரும் கற்பனை கூட பண்ணல ஒரு அரசியல் கட்சி இருக்குது அவ்வளோ தான் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த டைமில் வந்து கார்ப்பரேஷன் வந்து திமுக கைப்பற்றிடுச்சு மேயர் ஆப்போ அரசு மேயர் திமுக மேயர்லாம் வந்துட்டாங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சார்பட்டாவிலையும் இந்த இந்த குத்து சண்டை வீரர்கள் மத்தியில் அரசியல் வர்றதுக்கான இது வர ஆரம்பிச்சு அது வரைக்கும் அது இட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அது வரையிலும் வெறும் தான் இருந்தது அரசியல் கிடையாது இந்த ரெண்டு குரூப்புகளும் இந்த சண்டை அடிதடி அந்த ஹார்பரில் வேலை கிடைக்காமல் போன அடிதடிகள் இது தான் இருந்த அரசியலாக இருந்த உடைய கட்சி ரீதியாக இல்லை நாங்கள் படித்த நேரத்தில் வந்து குத்து சண்டை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸாக தான் இருந்தது இது வந்து இவங்க காட்டும்போது எம்ஜிஆர்லாம் ஆட்சிக்கு வந்தபோது ஏறத்தாழ அந்த சார்பட்டா இடியப்ப ப நாயக்கரெல்லாம் அந்த குத்து சண்டைங்கிற கான்செப்டே போயிடுச்சு தொழிற்சாலைகள் நிறைய வந்துடுச்சு நிறையா வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே தொழிற்சாலைகளுக்கு போன பிறகு குத்து சண்டைக்கு இருந்த அந்த கிக்கு இறங்கி போச்சு அந்த ஆர்வம் இறங்கி போய் கேரம்போர்டும் ஃபுட்பாலு வாலிபால் பேஸ்கெட் பால் ஓரளவுக்கு அப்புறம் அந்த சடுகுடு இதெல்லாம் இந்த மாதிரி கேம்ஸுக்கு போயிட்டாங்க அதனால் குத்து சண்டையினுடைய கௌ இது மரியாதை வந்து ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு எம்ஜிஆர் காலத்தில் வந்து ஏறத்தாழ அது பெருசா இல்ல வட சென்னையில அதிமுக வளர்க்க பாக்சர்களை ரவுடிகளா மாத்தினார் மதுசூதனன் அந்த குத்துச்சண்டை அழிவதற்கு காரணமே மதுசூதனன் தான் சொல்றாங்களே இது உண்மைதானா மதுசூதன வந்து அந்த ஏரியாவை சேர்ந்த ஒரு அந்த சார்பட்ட பரம்பரை அந்த குரூப் சேர்ந்த ஒரு தான் அவர் பாக்ஸர் பாக்சர் கிடையாது ஆனா அவர் ஒரு தாதாவா இருந்தார் வட சென்னைக்கு மதுசூதனன் தாதா தென் சென்னைக்கு ஜேபிஆர் தாதா ஜேபிஆர் வந்து ஒரு சஸ்பெண்டட் கான்ஸ்டபிள் ஒரு ஏதோ ஒரு தவறு பண்ணி அவரை வந்து போலீஸ் வேலையிலேருந்து நீக்கிட்டாங்க நீக்கிட்டு அவர் தென்சென்னையில் தாம்பரம் பகுதி குரோம்பேட் பகுதியில் அவர் பெரிய தாதாவா இருந்தனர் ஒரு வீடு காலி பண்ணணுமா குடுத்த நகர வெளியே துரத்தணுமா ஒரு தொழிற்சாலையில் இருக்கிறவங்களாம் வெளியே துரத்தணுமா இதெல்லாம் வந்து இந்த வடசென்னையில் வந்து மதுசூதனும் தென் சென்னையில் வந்து ஜேபிஆரும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுதான் அவங்க ரெண்டு பேரும் பண்ணது தாதாக்களாக இருந்தாங்க அவங்களுக்கு கீழே இருந்த ஆட்களுக்கெல்லாம் பேர் வந்து அதிரடிப்படையினர்னு பேர் ரெண்டு பேருமே அதிமுகவை சேர்ந்தவங்க இதில் வந்து ஜெயலலிதா ஓரளவுக்கு உள்ளே வந்த உடனே மதுசூதன் வந்து ஜெயலலிதா பக்கத்தில் க்ளோஸ் ஆனார் ஜேபிஆர் வந்து விஎன் ஜானேக்கும் வீரப்பனுக்கும் ரொம்ப நெருக்கமாக இருந்தார் ஆனால் ஆரம்பத்தில் வந்து ஜேபிஆர் தான் பவர்ஃபுல் மதுசூதன் அவ்வளோ பவர்ஃபுல்ல அது ராயபுரத்துக்கே உரித்தான அந்த அடிதடி அந்த பேட்டர் உடித்தனம் இதெல்லாம் வந்து மதுசூதனை தலைமையில் தான் நடந்துக்கிட்டு இருந்தது அவர் தாதாவாக தான் இருந்தார் அவரே ஒத்துக்கிட்டார் எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானது ரொம்ப ரொம்ப நெருக்கமாக எனக்கு ஜேபி நெருக்கம் மது சோதனை ரொம்ப நெருக்கம் என்னை பார்த்தா தலைவா அப்படின்பாரு அந்த அளவுக்கு ஜெயலலிதா கிட்டே எந்த அளவுக்கு இருந்தார்னா யாராவது பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த வரவேற்பு அறையில் ஜெயலலிதா யார்கிட்டயா பேசிக்கிட்டு இருக்கும்போது யாருமே உள்ளே வர முடியாது அந்த உள்ளே விடமாட்டாங்க அந்த நேரத்தில் உள்ளே வரக்கூடிய அளவுக்கு உரிமை பெற்றிருந்தவர் மதுசோதனம் அந்த அளவுக்கு ஜெயலலிதா கிட்டே அவர் ரொம்ப இதாக இருந்தவர் ஜேபிஆரை கண்டால் அந்த மலைக்கு பிடிக்காது ஆனால் ஜேபிஆர் வந்து ஆரம்ப ஏறப்போனால் நல்ல ஸ்ட்ராங்காக வளர்த்தப்பட்டார் அதாவது திமுக அதாவது ஜா அணி ஜே அணின்லாம் போது ஜேபிஆர் வந்து ஜே இதை ஜா அணிக்கு ஜானகிக்கு ஆதரவாக நின்று ஜே அணியும் உண்டு இல்லைன்னு பண்ணதுலாம் அவர் தான் ஜேபிஆர் தான் அப்போ மது வந்து மதுசோதனை வந்து கொஞ்சம் அடக்கி வச்சு இறங்கிட்டு இருந்தார் ஏன்னா எம்ஜிஆரால் பெருசாக மதுசோதனம் பாராட்டப்படலை ஆனால் ரெண்டு பேருமே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஏரியாவில் மிகப்பெரிய தாதாக்களை வச்சுக்கிட்டு இருந்த ரெண்டு பேர் வந்து வட சென்னைக்கு மதுசூதன தென் சென்னைக்கு ஜேபிஆர் இந்த திரைப்படம் எமர்ஜென்சி காலத்தில் நடந்ததாக காட்டியிருக்கிறாங்க எமர்ஜென்சி நேரத்தில் எம்ஜிஆரோட நிலைப்பாடு எவ்வாறாக இருந்துச்சு எமர்ஜென்சி எம்ஜிஆர் ஆதரிச்சாரா அது எம்ஜிஆர் வந்து திட்டத்தை ஆதரிச்சார் ஆதரித்து அவசர நிலையை நான் ஆதரிக்கிறேன்ட்டார் எம்ஜிஆர் ஆதரிக்கிறேன்னு டிக்ளேர் பண்ணிட்டார் ஆதரிக்கலைன்னு சொன்னால் உள்ளே போயிடுவோம் அதுதான் நிலமை அதனால் அவர் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துட்டார் ஆதரிக்கிறேன்னு சொல்லிட்டார் அப்போவும் அந்த அம்மா விடலை அவர் வந்து சரி நம்மால் அப்படின்னு அவர் காட்டலை அந்த அம்மா என்ன பண்ணிச்சு அண்ணா திமுகன்னு வச்சுருக்கிற இது பிரிவினை கேட்குற கட்சி மாதிரி இருக்குதுன்ற ஒரு சமிக்கின ஒன்று அமிச்சாங்க அப்படி பண்ணாக்கா தடை உத்தரவு வந்துடும் தடை உத்தரவு தான் மறுபடியும் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும் உடனே என்ன பண்ணார் அனைத்து இந்திய திமுகன்னு மாற்றினார் பேர் மாற்றிட்டு டெல்லியில் திமுக கழக ஏடிஎம்கே ஆஃபீஸு ஒரிசாவில் ஒரு ஆஃபீஸு இந்த மாதிரி அனைத்து இந்தியாவிலையும் இருக்குது அவங்க கட்சி எவனையும் கூப்பிட்டு எதுவும் போட்டு எல்லாம் இது பண்ணி அது மாத்திரம் இல்லாமல் கட்சி மாறிவிடக்கூடாதுங்கிறதுக்கே எல்லாத்தையும் பச்சை குத்துக்க சொன்னார் அப்போ அண்ணா திமுக கூடிய பச்சை குத்துக்க சொன்னார் அந்த பச்சை குத்திக்க முடியாதுன்னு சொல்லி வெளியே போனவங்க தான் அண்டே நாஞ்சல் மனோகரன் இவங்கெல்லாம் வந்து கட்சி விட்டு வெளியே போனதுக்கு காரணம் பச்சை குத்திக்க முடியாதுங்கிறதுனால அந்த பச்சைக்குத்த எதனாலனாக்கா அவன் வாழ்நாள் புறம் அதிமுகவாக இருக்கணும் அதெல்லாம் பண்ணார் முழுக்க முழுக்க இந்திரா காந்திக்கு எவ்வளோ ஆதரவாக இருக்க முடியுமோ அவ்வளோ ஆதரவாக இருந்தார் ஆனால் இந்தியாவிலேயே ஒரே ஒரு தலைவர் அந்த நிலையில் ஒரு அறிக்கை விட்டது அவர் தான் என்ன அறிக்கை விட்டார்னா இந்திரா காந்தி வந்து சட்டபூர்வமான பிரதம மந்திரியாக இருந்தாலும் அதிகாரத்தை கையில் வச்சுக்கிட்டு இருந்த யாருன்னா சஞ்சய் காந்தி அவருடைய ரெண்டாவது மகன் அப்போ இவர் என்ன பண்ணார் ஒரு அறிக்கை விட்டார் இந்தியாவுக்கு யார் பிரதமர் என்பதை தீர்மானிக்க வேண்டும் உறுதியாக சொல்ல வேண்டும் இந்திரா காந்தியா சஞ்சய் காந்தியா இரண்டு தலைவர்களும் இந்தியா ஏற்காது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டார் அந்த அறிக்கை ஒன்று தான் இந்திரா காந்திக்கு எகெயின்ஸ்டாக அவர் விட்டது அப்புறம் வந்து அவசர நிலை முடிஞ்ச உடனே எலெக்ஷன் வரும்போது இவர் ஜனதா தளத்தோட சேர்ந்தார் ஜனதா தளத்தை வந்து இந்திரா காந்தி கூட இவர் சேர்றது அந்த மாதிரிலாம் குழப்பம் வந்தபோது இந்திரா காந்தி தோற்று போயிட்டாங்க தோற்று போய் ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு உடனே இவர் உடனடியாக தன்னுடைய இதையை மாற்றி ஜனதாவில் ஐக்கிய ஆகிட்டார் முரராஜ் தேசாகிட்ட கடைசி ஊரில் அவர் பிரதம மந்திரியாக ஆர்ந்தவரில் அவரை விட்டு விலகவே இல்லை அவர் என்ன என்ன சொன்னார்னா இவர் அப்போ வந்து தான் சினிமாவில் நடிக்கணும் சீஃப் மினிஸ்டராமிருக்குன்னு சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு ஒரு இது கோரிக்கை அடுத்தது வந்து இந்திரா காங்கிரஸோடவே அவர் வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருந்தார் மொரார்ஜி வர சொன்னார் டெல்லிக்கு பண்டூட்டி ராமச்சந்திரனோட போனார் டெல்லியில் போனோடனே அவர் கேட்டார் யூ சூஸ் பேட்வின் இந்திரா அண்ட் மீ அப்படின்னாரு ரொம்ப தெளிவாக இருந்தது நானா இந்திராவா முடிவெடுனோடனே ரொம்ப தெளிவு நீங்கள் தான் பிரதம மந்திரி நீங்கள் தான் எனக்கு சினிமாவில் அனுமதி கொடுப்பீங்களா அரசியல் சட்டத்தில் இடம் இல்லை ஏதர் சினிமா ஆர் பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ் அப்படி தான் போனார் அது சொன்னது தான் கேட்டுக்கிட்டார் இந்திராவுக்கு எகெயின்ஸ்டாகவே நின்னார் தஞ்சாவூரில் வந்து சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அந்த அம்மாளுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு மொரார்ஜியை பார்த்ததுக்கு பிறகு உங்களுக்கு சீட்டு இல்லைன்னு சொல்லிவிட்டு போயிட்டார் அப்புறம் தான் அந்தம்மா தஞ்சாவூரில் நிற்காம சிக்மங்களூர்னு கர்நாடகாவில் நின்று ஜெயிச்சு பார்லிமெண்ட்டுக்கு போச்சு அதெல்லாம் பண்ணார் முழுக்க முழுக்க வந்து அவசர நிலை காலத்தில் அந்த அம்மாளை சப்போர்ட் பண்ணிட்டு தான் அவர் இருந்தார் அவசர நிலை முடிஞ்சதுக்கு பிறகு ஜனதா தளம் ஆட்சிக்கு வந்த உடனே பக்கம் போயிட்டார்